மகாத்மா காந்தியின் வரலாற்று சுவடுகளை சிறப்பு பேட்டியை காண்போம். நமது நாட்டின் சுதந்திர அடைந்து 74வது இந்திய சுதந்திர நாடே இன்று கொண்டாடி வருகிறது. இன்று முதல் அன்று வரை சுதந்திர போராட்ட தியாகிகளை நம் மக்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர். அதில் ஒரு சிலர் வரலாற்று கதைகளும் வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களையும் சேமித்து காட்சியாக வைத்திருக்கிறார்கள். அதுபோல் சென்னை பூக்கடை பகுதியில் கடைபிடித்துள்ள திரு ஆனந்தகுமார் போகே என்பவர் தனது 10 வயது முதல் சுதந்திர போராட்ட தியாகிகள் போட்டோ, மகாத்மா காந்தியின் வரலாற்று சிறப்புமிக்க போட்டோக்கள் அனைத்தையும் பல்வேறு ஊர்களுக்கு சென்று சேகரித்து வருகிறார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக மகாத்மா காந்தியின் போட்டோக்களையும் புத்தகங்களையும் சேமித்துள்ளார். 54 வயதான இவர் நமது 15 டாப் நியூஸுக்கு சிறப்பு பேட்டியும் அளித்துள்ளார். 15 டாப் நியூஸுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் முகமது சுலைமான். என் பேர் ஆனந்த்குமார் போமே. நான் தமிழ்நாட்டில் சென்னையில் பிறந்தவன் தானே. எனக்கு 53. நான் வந்து இந்த பிளாஸ்டிக் தொழில் வியாபாரம் செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு பிளாஸ்டிக் படம் தயாரணும் கம்பெனி ஒன்று இருக்கிறது, கொண்டுக்கப்பில். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னுடைய சிறு வயது பழக்க புகைப்பட சேகரிப்பது. நான் ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகர். முதல் முதல் அவர் புகைப்படத்தை சேகரித்து பின்பே மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் போன்ற அனைத்து தலைவர்கள் நமது நாட்டுக்காக தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பீட பீட்டர்ஸோட படங்கள் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிளிம் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி, தமிழ் திரையுலகம் பற்றி, அதுக்கப்புறம் சென்னை பிறந்த வரலாறு பற்றி, சென்னை அரிய புகைப்படங்கள் ஆனக்கிட மிகப்பெரிய கிட்ட 100-150 வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய படங்கள். அப்புறம் 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர் அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், மிக அபூர்வ சந்திப்புகள், நிகழ்வுகள் போன்ற ஏகப்பட்ட புகைப்படங்கள் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு தற்சியமே கவிசி 20 புகைப்படம் போயிருக்கிட்ட இருக்கு. இது ஒரு ஹாபி தான். அதோட பெரிய விஷயம் என்னென்னா, இது ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம். அந்த காலகத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் எப்படி இருந்தது காலங்கள், இன்று அது மாதிரி இருக்குமா நமக்கு சந்தேகமாக இருக்கும். இந்த காலம் திரும்பி வருமான நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அது மாதிரி எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வச்சு ஒரு பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக கொண்டு வந்திருக்கிறது. அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, அப்புறம் பெருந்தலைவர் பிறந்த தினம், நினைவு தினம், அது மாதிரி காலகட்டங்களில் அந்த நிகழ்வுகளை என் கடவாசல் முகப்பில் வெளியே வச்சு பொதுமக்களை விழிப்புணர்வு கொடுக்குறேன். பாருங்கள் நம்ம கண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்கிறதா. இந்த ஃப்ரீடமை நம்ம கீப் இட் அப் பண்ணி அதை டெவலப்மெண்ட் ஸ்கோப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேலை கொண்டு போகிறது நம்முடைய தலைச்சிறந்த கடமையாக நினச்சிக்கிட்டு யங் ஜென்ரேஷன்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி, நாடு முன்னேற்றத்துக்கும் அடைகிற மாதிரியும், நம் இந்திய நாடு உலக அரங்கிலே ஒரு வல்லரசு நாடாக மாறுவதற்கு எளிய சமுதாயத்தினால் மட்டும் முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த புகைப்படங்களை பாருங்கள். நீங்களும் ஒரு சாதனை செய்த முயற்சியில் ஈடுபட்டு மேற்கொண்டு இவ்வளவு புகைப்படங்களை பார்த்து பார்த்து எங்களுடைய கருத்துக்களையும் மர்த்தங்களையும் நிபுணர்களை தெரிந்து கொண்டு நாட்டுக்கு ஒரு நல்ல காரியத்தை செயல்பட மாதிரி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புகைப்படங்களை வந்து எப்படி நீங்க சேகரிச்சீங்க? இது இந்த மகாத்மா காந்தி இவ்வளவு புகைப்படங்கள்லாம் வந்து எவ்வளவு காலமா வந்து நீங்க இதை சேகரிச்சு வர்றீங்க? இந்த போட்டோகிராஃப்ஸ்லாம் காந்தி பற்றி போட்டோகிராஃப்ஸ்லாம் சின்ன வயசு சேர்த்து 10 வயசு வந்து இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 53-54 வயசு கிட்ட வருது. கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக சிறுக சிறுக சேகரிச்சுட்டு வரும் புகைப்படத்தை. அது எப்படி சேகரிங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காந்தி எடுத்திங்கன்னா நான் வந்து இந்த பிஸ்னஸ் டூரு, அந்த வெளியூரில் அந்த பிஸ்னஸ் பீப்புளோட ரிலேஷன்ஸ்லாம் எல்லாம் வட இந்தியர்கள். அவங்க திருமணம் ஒருத்தர் குஜராத் நடக்கும், ராஜஸ்தான் நடக்கும், பஞ்சாப் நடக்கும், மேற்கு வரும். அப்போ அந்த கல்யாணத்தை அவங்க சொல்ல பண்ணி கூப்பிட்டு போகும்போது நான் அந்த கிடைக்கின்ற ஓய்வு நேரங்களில் ஒரு சில டைம்கள் வந்து அந்த ஊரில் இது முக்கியமானது. இப்போ வந்து குஜராத் போனால் போர் பந்தர் எங்கே இருக்குது, காந்தி பரந்தமன், அங்கே போய் அங்கே புகைப்படம் கலெக்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் டெல்லி போனீங்கன்னா நேஷனல் மியூசியம், அங்கே போய் நிறைய ஃபோட்டோகிராஃப் கிடைக்குது. அப்புறம் கல்கட்டா போனீங்கன்னா வந்துட்டு நேதாஜி பவன் ஒன்று இருக்குது, அங்கே போனால் சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள், புத்தகங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கிடைக்குது. அது மாதிரி பஞ்சாப் போனீங்கன்னா அமிர்த்சர் பொற்கோவிலுக்கு ஏரியா, அதாவது ஜாலியின் வாலா படுகொல் நடந்த இடம் ஒன்று இருக்குது. அங்கே போனால் பகத்சிங் சம்மந்தப்பட்டது, லாலா லஜபதி அது மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட் ஒரு ஸ்டேட் போகும்போது அந்த ஸ்டேட்லேருந்து முக்கியம் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் ஆய்வுகளை பண்ணுறோம் மட்டும் அதுக்கு நேரம் ஒதுக்கிட்டு அங்கே போய் விசிட் பண்ணி இது மாதிரி தான் சேகரித்து போட்டோகிராஃபர்லாம். அந்த புத்தகங்கள் குறிப்புகள் நிறைய கிடைக்கும். அது வந்து எல்லாருக்கும் சுதந்திரம், அனைவருக்கும் இனிய ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே கிரீட்டிங்ஸ், இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகஸ்ட் 15.